வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இயற்கை தொட்டில். நான் உங்கள் நண்பன் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு வேலி தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலி தாவரம் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் வந்து நன்கு செழித்து வளரக்கூடிய ஒரு வகை வேலி தாவரம். இது கிராமப்புறங்களில் நிறையா காணப்படுது, கிராமப்புறங்களில் எளிதாக கிடைக்கிது அவங்களுக்கு. சொல்லப்போனால் இது வந்து ஒரு நம்ம காய்கறி கூட்டு வைக்கிறதுக்கு நிறையா பேர் வீட்டில் வந்து இதே ரெகுலராக வந்து துவையலெலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு துவை, அதாவது நல்ல ஒரு கூட்டாகவும் பயன்படுது. ப்ளஸ் வந்து என்னென்னா நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு கூட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த தாவரம் பார்த்திங்கன்னா வந்து வஞ்சிரவள்ளி இப்படி, அதாவது இது மறுபெயரால் அழைக்கப்படுகிறது. என்ன தாவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரண்டையை பற்றி தான் நான் பேசுகிறேன். நம்ம சாதாரணமாக வேணான்னு சொல்லி எல்லாருக்கும் பிடிக்காத ஒதுக்கப்படக்கூடிய ஒரு தாவரம் தான் பிரண்டை. அந்த பிரண்டையில் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு மருத்துவ பயன்கள் வந்து நல்லா நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. ப்ளஸ் வந்து எளிதாக கிடைக்கிது எல்லாருக்குமே. அதனால் நமக்கு என்னமோ ஒரு பொருள் வந்து எளிதாக கிடைத்தா அதோடய வேலியபிள் வந்து நமக்கு தெரியாது, அதுதான் உண்மை. அந்த மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா குப்பை மாதிரி வளர்ந்து கிடக்கும். இங்கே பார்த்திங்கன்னா வேலிக்கரு வேலையிலையும் சீமக்கருவிலையிலையும் இல்லை சும்மா பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் குத்திச்செடி மாதிரி வளர்ந்து கிடக்கும். அதனாலேயோ என்னமோ அதோடய பயன் வந்து நமக்கு அந்தளவுக்கு தெரியலை. முக்கியமான பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அனுபவத்தில் நான் இப்போ கூட ரீசெண்டாக போன வாரம் கூட பிடிக்கிட்டு போய் சாப்பிட்டேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து துவையல் செஞ்சு சாப்பிட்லாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாம், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தட் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இதில் சாப்பிட்லாம். ரெண்டாவது வந்து இதில் வந்து முத்தின தண்டை வந்து அந்தளவுக்கு சாப்பிட முடியாது, இளந்தள்ளிரை தான் சாப்பிட முடியும். இளந்தள்ளிரையுமே வந்து நல்லா நாரெல்லாம் கிள்ளி போட்டு இலையை கிள்ளி போட்டு இலையை வேணால் தனியாக செஞ்சு சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் இலை வந்து மழைக்காலங்களில் மட்டும்தான் கிடைக்கும். ரெண்டாவது வந்து இலை வந்து கம்மியான அளவு தான் இருக்கும், அதனால் வந்து அது சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இளந்தண்டை வந்து நல்லா உடச்சிட்டு அதில் இருக்க நாரெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வந்து பிரண்டையை வந்து ஒடிக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து கையெல்லாம் வந்து அரிக்கும். அதனால் வந்து நம்ம பிரண்டையை ஒடிக்கும்போது நல்ல நல்ல தேங்காயை வந்து கையில் தேய்ச்சிட்டு உடைக்கலாம். உடச்சிட்டு நார் பகுதியெல்லாம் நம்ம சீனியை வரை கிள்ற மாதிரி நல்லா கிள்ளிட்டு நல்லெண்ணெய் விட்டு வதக்கிட்டு வெள்ளைப்பூடு புளி அதுக்கப்புறம் நம்ம கடலை பருப்பு இதெல்லாம் வந்து துவையலுக்கு என்னென்ன சேர்ப்பீங்களோ அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா வந்து புளிக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது இது என்ன முதல் என்ன தவறும் அப்படின்றதே தெரியாது. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நகரப்புறத்தில் இருக்கவங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆனால் அது என்னமோ வித்தியாசமாக ஏதோ ஒரு தவறும் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பீங்க. பிரண்டை இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வலி நிவாரணி, அதாவது உடம்புல வந்து நம்ம எங்கேயாவது போய் விழுவோம், சதப்பெறலும், அடிபடும், அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா பத்து போகிறதுக்கு அவ்வளோ ஒரு தரமான ஒரு மருந்து. அதாவது முன் காலத்தில் பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம வந்து காலம் மாறிடுச்சு. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிரண்டையை வந்து நல்லா அரைச்சி அதை வந்து அந்த இடத்துல பத்து போடுவாங்களாம். நல்லா இதுக்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு முறிஞ்சவங்களாம் வந்து இதை வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு ஆறு மாதம் வரைக்கும் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் இது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நாராக இருக்கும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் புளி வந்து அதிகமாக சேர்க்கணும், இல்லைனா வந்து நாக்கு அரிக்கும். ஏன்னா வந்து அரிக்கும் தன்மை கொண்டது. இது வந்து ரெண்டாவது கத்தாழை வகையை சேர்ந்தது ஒரு தாவரம், அதனால தான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் வச்சு சாப்பிட்லாம். ரெண்டாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்குலாம் வந்து நீங்கள் தோசையில் கலந்து கொடுக்கலாம், தோசையில் வந்து மேலே வந்து போட்டு அப்படியே அடை மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து ப்ரெட்டு அதில் ஜாம் வைக்கிறதுக்கு பதிலாக இதை வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வெரைட்டியாக இந்த மாதிரி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பிட்டோன்னா வந்து கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுவோமே. இந்த டைமில் நிறையா பேருக்கு மேபி கிடைக்கும், கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு நிறையா பேருக்கு கிடைக்கும், சிட்டியில் இருக்கவங்களும் வந்து கொஞ்சம் ரேர் தான். ஆனால் நிறைய இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. அது ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லலாம் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்கிது. இது வந்து அந்தளவுக்கு வேலியபிள் ஒரு மெடிசன், அதாவது உணவே மருந்து அந்தளவுக்கு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பசியை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது நிறையா பேர் நிறையா சாப்பிடுவாங்க ஆனால் உடம்பே தேர மாட்டாங்க, உடம்பு ஒல்லியாகவே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நல்லது. இவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு நாள் எப்படியாவது பிரண்டையை வந்து சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா வந்து உடம்பு வந்து நல்லா தேரும். ரெண்டாவது பசியை நல்லா தூண்டக்கூடியது, நரம்புகளை வந்து வலுப்படுத்தக்கூடியது, எலும்புகளை வந்து நல்லா சீராகக்கூடியது. அதாவது எலும்பு முறிந்தவங்க இல்லை வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க உடம்பு, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரண்டை துவையல் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக முறையில் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து. இப்போ என்னென்னா ரெண்டாவது வந்து இதை நம்மளே பயிர் செய்யலாம். நம்ம வீட்டு வேலிகள்லேயே, நம்ம வீட்டை சுற்றி இருக்க காம்பவுண்டுகள்லேயே வந்து ஒரு ஓரத்தில் வந்து கண்டிப்பாக வளர்க்கலாம். ரெண்டாவது வந்து இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை நிற பூக்களை பூக்கக்கூடியது இந்த பிரண்டை தாவரம். அதே மாதிரி கருப்பு அல்லது சிகப்பு கலரில் பூக்கும். இந்த பிரண்டையில் வந்து இரண்டு வகைகள் இருக்குது, அதாவது ஆண் பிரண்டை பெண் பிரண்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இருக்குது. ஆண் பிரண்டை பார்த்திங்கன்னா வந்து ஒன்று முதல் மூணு அங்குலம் தான் அந்த அதனுடைய கிளைகள் இருக்கும். பெண் பிரண்டை தான் வந்து நல்ல பெருசாக வளரக்கூடியது, கிட்டத்தட்ட 12 அங்குலம் வரைக்கும் வளரக்கூடியது. இது வந்து மழைக்காலங்களில் மட்டும்தான் தளிர்த்து பூத்து இனப்பெருக்கம் பண்ணக்கூடியது. ரெண்டாவது வந்து இது தண்டு மூலமாக தான் பரவும் பூ, அதாவது விதைகள் வந்து வந்தாலும் விதைகள் மூலமாக அந்தளவுக்கு பரவுறதில்லை. ஏன்னா இதனுடைய விதைகள் வந்து முளைப்புத்திறன் வந்து ரொம்ப கம்மி பிரண்டையோட விதைகள். ரெண்டாவது வந்து அந்தளவுக்கு விலங்குகள் மூலமாகவும் பரவாதன காரணத்தினால வந்து இதனுடைய தண்டு பகுதி வந்து ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் உடஞ்சு விழும்போது பக்கத்துலேயே கூட தழுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து நம்மளே எடுத்துகிட்டு போய் வேலி வரதான் நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக வளர்க்கலாம். இது வந்து இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படக்கூடியது கிடையாது. கத்தாழை சேர்ந்த தாவரம் தண்ணீர் ஊற்றி பராமரிச்சிங்கன்னா நீங்கள் ஆண்டு முழுவதுமே அறுவடை செய்யலாம்.
தண்ணி ஊற்றி பராமரிக்கல அப்படின்னா மழை காலங்களை மட்டும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா தண்ணி ஊற்றி வளர்த்திங்கன்னா வந்து எல்லா பருவங்களையுமே நம்ம அந்த தளிரிலைகளை பூராமே பறித்து சாப்பிடக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ரெண்டாவது வந்து எளிதான முறையில் வளரக்கூடிய தாவரம், மற்றது மாதிரி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இல்லை வந்து சாணம் போடணும், எரி போடணும், அதுக்கு உரம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒன்றத்துக்குமே ஆகாத மண்ணில் கூட வளர்த்திங்கனாலும் வளரக்கூடியது. ஏன்னா இது வந்து ஒரு கல்வியகை தாவரம். ரெண்டாவது வேறு அந்தளவுக்கு போகாது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வீட்டு ஓரத்தில் ஏதோ ஒரு வேஸ்ட்டாக இருக்க இடத்துல கூட வேலி பயிரை வளர்க்கலாம். வேலி பயிரை வளர்க்கும்போது நீங்கள் உங்கள் ஒரு நல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஏதோ ஒரு கூட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக ஒரு ஏதோ ஒரு காய்கறியை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன், அதனால் அனுபவத்தில் சொல்கிறேன். கண்டிப்பான முறையில் வந்து இது எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. இது ரெண்டாவது வந்து இது நல்ல ஒரு மருந்து. ஸோ அதனால தான் மருந்து உணவே மருந்துன்னு போய் இப்போ மருந்தே உணவுன்ற காலத்துக்கு வந்திருக்கும். அதனால் இனியாவது கொஞ்சம் நம்ம உடம்புல வந்து கரெக்டாக கேர் எடுத்துக்கோமே. நான் முக்கியமாக வந்து உடம்பு மெலிஞ்சவங்களுக்கு இந்த பிரண்டையை வந்து வாரம் ஒரு முறை வந்து கண்டிப்பான முறையில் சாப்பிடுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து இது போல் வந்து ஒரு அருமையான வீடியோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண் பிரகாஷ். நன்றி, வணக்கம்.